த்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம் அரங்கத்திற்கு திரு டி ஆர் ரமேஷ் அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நாம் பல விஷயங்கள் தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். நீங்கள் நிறைய ஆர்டிஐ போடுறீங்க, கேஸ் போட்டிருக்கீங்க. இந்த நீங்கள் சிவடங்காதில் ஊதின சங்கு மாதிரி இருந்தது ஹெச்ஆர்என்சிக்கு. இப்போ அட்லீஸ்ட் இப்போ அந்த ஹியரிங் எய்டு காதுக்குள்ளே செவிட்டு மிஷின் வச்ச கதையாக மாறி 9 இணையாணையர் மண்டலங்கள் ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்களே சார். ஒருவேளை ஏதோ நல்ல விஷயத்தை நோக்கி இவங்க நடைபெற்றிருக்காங்களா? என்ன உங்களுடைய கருத்து என்ன சார் அதை பற்றி? இல்லை, இப்போ வந்திருக்கக்கூடிய ஆணையர் சிறப்பாக செயல்படுகிறார். அது அவருக்கு குறித்து நான் முகநூலியை பாராட்டினேன். நல்ல உத்தரவுகள்லாம் அவரிடம் வந்து கொண்டிருக்கேன். போன கூட நம்ம அரங்கத்திலேயே கூட பதிவு செஞ்சீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதில் வந்து அவர் போட்ட உத்தரவு தான் நினைக்கிறேன். ஆமாம் சார். இந்த ஜாயின்ட் கமிஷனரோட ரீஜனை சில இடத்துல பாதியாக கட் பண்ணி புது மண்டலங்கள் உருவாக்கியிருக்கிறார். இதில் இந்த இணை ஆணையருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிகாரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, கோயில் நன்மை செய்வதற்காக கொடுத்துருக்காங்க. இணை ஆணையர் என்பவர் தனக்கு உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி யாராவது ஆக்கிரமிப்பாளர்கள் இருந்தாலோ, இல்லை கோயிலுக்கு ஒழுங்காக ஒருத்தர் வாடகை கொடுக்கல அப்படின்னா அவர் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, மாவட்ட ஆட்சியருக்குள்ள அதிகாரம், வருவாய்த்துறையில் உள்ள அவருக்கு அதிகாரத்தை, ரெவன்யூ ரெக்கவரி ஆக்டில் உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு 15 நாள் நோட்டீஸ் கொடுத்து அவர்களை தூக்கி எறியலாம் அந்த இடத்த விட்டு. இந்த நோட்டீஸ் பீரியட் முடிஞ்ச உடனே இமீடியட்டாக எவிக்ஷன் இது பண்ணலாம், போலீஸை வைத்துக்கொண்டு செய்யலாம். இது வந்து ரெவன்யூ ரெக்கவரி ஆக்டில் மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். அதே அதிகாரம் இணை ஆணையருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கோயிலுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது, வழக்கு இழுத்தடிக்கக்கூடாது என்பதற்காக. ஆனால் அவர்கள் அப்படி செய்யறதில்லை. இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட நடந்ததாக தெரியல. இல்லை, அந்த சொத்தம் மீட்டோம் இந்த சொத்தம் மீட்டோம்லாம் போடுவோம், அப்பப்போ போடுவாங்க. ஆனால் அதெல்லாம் சாம்பிள், பண்ண வேண்டியது ஆம்பிள். இதை வந்து இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பல பேர் மிரட்டப்படுகிறார்கள் என்பது மட்டும் நான் கேள்விப்பட்டேன். லஞ்சம் வாங்கிறதுக்காக அப்படின்னா தெரியல, மிரட்டப்படுகிறார்கள் என்னங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். இப்போது இந்த மண்டலங்களை பிரிப்பதால் என்ன இது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக செய்யலாம் என்பது ஆணையரோட நோக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போக போக தான் தெரியும். சில ஆணையர்கள் வந்து இன்னொரு அதிகாரத்தை மோசமாக பயன்படுத்துகிறார்கள். அது சமீபத்தில் கோயம்புத்தூரில் கூட அதெல்லாம் பார்த்தோம். என்ன அப்படின்னா, ஹெரிடிட்ரி ட்ரஸ்டி, பரம்பரை அரங்கம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இணை ஆணையர் தான் இது பண்ணணும், இந்த ரெகக்னேஷன் கொடுக்கணும், அதை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வழக்குகள்லாம் போட்டு, அதில் வந்து பல பேர் பல விதமாக மோசமான உத்தரவுகள்லாம் போட்டு, இல்லை நல்ல உத்தரவை போடுவதற்கு கையூட்டு பெறுவது என்றதெல்லாம் குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. இப்போ சமீபத்தில் கூட ஒரு இணை ஆணையர் ஓய்வு பெற்றார். அவர் ஓய்வு பெற்று தன்னைத்தானே பாராட்டி கொண்டு வீடியோலாம் வெளியிட்டார். அவர் இதில் மிகப்பெரிய அளவில் மோசடி செய்ததாக நான் கேள்விப்பட்டேன். இந்த பரம்பரை அரங்காவலர்கள் நியமனத்தில் அப்புறம் அவர் செயலாளராக இருந்த கோயிலில் இருந்து நடைபெற்ற தணிக்கையில் என்னெல்லாம் ஆட்சேபனைகள் எழுப்பப்பட்டனவோ அதை இணையாணையராக திரும்பி வந்தப்பறம் அதை அவரே நீக்கம் செய்து விட்டார். தனக்குத்தானே சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறார். நீக்கம் செய்துவிட்டு ஓய்வும் பெற்று விட்டார். இதை கேள்விப்பட்டு அப்போது இருந்த ஆணையர் அந்த நீக்கம் செய்யப்பட்ட தடைகளை மீண்டும் கொண்டு வந்து விட்டார். விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க, அவன் மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இது சம்மந்தமாக ஒரு ஆர்டிஐ போட்டேன், திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்காங்க, பதிலே வரல. தணிக்கை துறையிலேருந்தே பதில் வரலை சார். தணிக்கை அறிக்கை ஒன்று தான் ஞாபகம் வருது, மணப்புரம் கோவிலில் இந்த தணிக்கை அறிக்கை அப்லோட் சம்மந்தமாக ஒரு ஆடிட் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணி வந்திருக்கேன் சார். இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே போல் பல விஷயங்களை நல்ல மாட்டுக்கு ஒரு சூடாக ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் ஏதாவது செஞ்சுருக்காங்களா? வேறு எல்லா கோவிலுக்கும் அப்லோட் பண்ணியிருக்காங்களா? அதாவது 2/4/2008 ஒரு சுற்றறிக்கை ஆணையர் அனுப்பியிருக்கிறார். முதுநிலை திருக்கோயில்கள் தணிக்கை அறிக்கைகளை, அந்தந்த கோயிலுக்கெல்லாம் வெப்சைட் இருக்கும் இல்லையா, இணையதளம் இருக்கும் இல்லையா, அதில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு 2008 போட்ட உத்தரவு. இதை செய்யலைன்னு சொல்லி இது வந்து 2015 ஆடிட் ரிப்போர்ட்டு மடப்புறம் கோயில். அதில் தணிக்கை ஆட்சேபனை அந்த ஹெச்ஆர்என்சி ஆடிட்டர்ஸ் எழுப்பியிருக்காங்க. ஆக 2008, 2015, 2020 செய்யலை. இப்போ ஒரு 5 வருஷம் அதுக்கு இப்போவும் செய்யலை. இந்த கோயில் மாத்திரம் இல்லை, எந்த முதுநிலை கோயில் வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்க டொனேஷன் வாங்குறதுக்கு, புக்கிங் பண்ணுறதுக்கு, அதுக்கு இதுக்குன்னு தான் இருக்கும். தணிக்கை அறிக்கையோ இல்லை தகவல் அறியும் உரிமைச்சட்டம் பிரிவு 4 கீழ் சொல்லப்பட்ட இந்தந்த விஷயங்களை கோயில்களோ இல்லை ஆர்டிஐயில் நீங்களே முன்வந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட விஷயங்கள் எவையும் இருக்க மாட்டா.
இந்த தணிக்கை அறிக்கை முக்கியமாக பண்ண. நீங்கள் ஒரு பேங்க் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்க லாஸ்ட் கண்டக்டட் ஆடிட்டட் ஆடிட் ரிப்போர்ட்டு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. பப்ளிக் லிமிடெட் கம்பெனி கூட அப்ளோட் பண்ணி எல்லாத்துலேயும் போட்டிருப்பாங்க. இந்த ஏன்னா தணிக்கை அறிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமாக போடணும். இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பல தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பல விண்ணப்பம் அடி தொடர்ந்து போட்டு கொண்டிருக்கிறேன். அதில் ஒரு 10-12 கோயில் தணிக்கை அறிக்கை வேணும் சொல்லி போட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அதனால தான் ரொம்ப கொட்டி தோணுதல்ல மழை ஒரு 2 மாதம் முன்னாடி. இதுக்கு வந்து நீங்கள் 5936 ரூபா பணம் கட்டுங்க, கொடுத்துட்றோம் அப்படின்னு வந்துருச்சு அங்கே. என்ன ஆச்சரியம் சொல்லி நானும் வந்து 5936 ரூபா காசோலையை அனுப்பிவிட்டேன். அந்த காசோலையை அவர்கள் பெற்றுக்கொண்டு விட்டார்கள். பெற்றுக்கொண்டு பணமும் எனக்கு டெபிட் ஆகிடுச்சு என் அக்கௌண்ட்டில். அறிக்கையே வரல. வந்து என்னது காசோலை பெற்றுக்கொண்டு 1 மாதம் ஆச்சே வரலையே சொல்லி ஒரு நினைவூட்டல் கடிதம் அனுப்பினேன். வரலை. அதன் பிறகு நான் வந்து அறநிலைத்துறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இணை ஆணையர் தலைமையகம் ஜேசி ஹெட் குவார்ட்டர்ஸ் அவங்களையும் பார்த்தேன். அந்த அம்மாட்ட சொன்னேன், என்னங்க பணம்லாம் வந்துருச்சு டெபிட் ஆகிடுச்சு, நாங்கள் அனுப்புகிறோன்னு சொல்லிட்டோம்ல அனுப்புகிறோம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இல்லை நினைவூட்டலுக்காக வந்து, இல்லை நாங்கள் கண்டிப்பாக அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னாங்க. எப்போ வரைக்கும் வரல? இது சொல்லி ஒரு 10 நாள் ஆகுது. இன்று வரை இது வரவில்லை. அதாவது ஆடிட் அப்ஜெக்ஷன் தெரியாம ஆடிட் ரிப்போர்ட்ஸை தெரியாமல் இவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களா? ஏன்னா கொடுக்குற வழக்கம் இல்லை. குத்தாலம் கோயிலில் ஒரு அம்மா இருந்தது. அதுலேயும் இந்த லேடிஸ் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்கிட்ட நான் படுற பாடு இருக்கேன். அது என்னமோ தெரில, சொல்லக்கூடாது. ஆனால் அவங்க தான் ரொம்ப மறுக்கிறாங்க தீவிரமாக. கபாலி கோயிலாக இருக்கட்டும், கள்ளழகர் கோயிலாக இருக்கட்டும், குற்றாலம் கோயிலாக இருக்கட்டும், அங்கே திருநெல்வேலியில் ஒரு அம்மா இருந்தாங்க. அப்போ அவங்க இப்போ அவங்க இல்லை. ஆடிட் அப்ஜெக்ஷன்னா உடனே ஆடிட் ரிப்போர்ட்னா உடனே மறுத்துடுவாங்க, இது தர முடியாது அப்படின்னு. தர முடியாதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. தர வேண்டியது உங்கள் கடமை, அதற்குத்தான் நீங்கள் சம்பளம் வாங்குகிறீர்கள். கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தால், கடமையாற்றுகிறோன்ற இது இருந்தால், கோயிலுக்காக தான் வந்து வேலை செய்கிறோன்னு ஒரு இது இருந்தால், உணர்வு இருந்தால், நீங்கள் எப்படி கொடுக்காமல் இருப்பீங்க? நீங்கள் ஏதோ மூடி மறைக்க வேண்டும், ஊழல் நடக்கிறது என்பதால் தான் நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் வந்து 5936 ரூபா கட்டிட்டேன். இந்த ஆடிட் ரிப்போர்ட்ஸ் 1 மாதத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும். இப்போ சட்டப்படி அறந்த இது தகவல் அறிவு உரிமை சட்டத்தின்படி பார்த்தா இப்போ இவங்க இலவசமாக கொடுத்தாகணும். நான் எவ்வளோ வழக்கு தான் போடுவேன்? வெப்சைட்டில் போட்டிருந்தா நீங்கள் அதை போய் கேட்க, வெப்சைட்டில் போட்டிருந்தா ஆர்டி அப்ளிகேஷனே போட வேண்டிய அவசியம் இல்லை. வெப்சைட்டில் கண்டிப்பாக போட வேண்டிய விஷயம் இந்த தணிக்கை அறிக்கை. அதை தான் வந்து ஆணையர் 2008 உத்தரவு போட்டிருக்காரு. ஆணையர் உத்தரவே மதிக்காத சிகாமணிகள் அறநிலைத்துறையில் வேலை செய்பவர்கள், இதுதான் இந்த இதை காட்டுது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப விவரமாக விளக்கம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.